செம்மண், ஆக்சுவலாக புது செம்மண் இல்லை, பழைய செம்மண் தான். செம்மண் ஒரு பங்கு, கோகோபீட் ஒரு பங்கு. இது வந்து வெறுமை மண்புழு உரம். இது வந்து ஆட்டு எரமும் மாட்டு ஏறு, ஆனால் நல்லா மக்குனது. இது வந்து வேப்பிலை. இந்த வேப்பிலை வந்து எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்லேயே பெரிய மரம் இருக்கிறதுனால இதை நான் வந்து எப்பவுமே எடுத்து வச்சுக்குவேன். அது நல்லா மக்கின இது தான் போடணும், பச்சையாக போடாதீங்க. இது நான் சறுக்கி சறுக்கி கூட நான் மண்ணில் கலக்குவேன். என்னோடய மெயின் இதுவே இந்த வேப்பிலை தான். யார் வீட்டில் வேப்பிலையோ மரங்கள் இருந்தோ அந்த இலையை தானே நம்ம மெயினாக நிறைய போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்பிக்கை சத்து நிறைய வரும். நல்லா உயிர் உரங்கள் நிறைய மண்புழுக்கள் உருவாகிறதுக்கு இதை சாப்பிட்டே நல்லா மண்புழு வரும், அப்போ செடி நல்லா வரும். இதுதான் என்னோடய சீக்ரெட்டு. கலந்து நான் செடியை நான் வாங்கியிருக்கிறேன், ஒரு மூணு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாம் பெங்களூர் வெரைட்டிஸ் தாங்க. ரோஸு எல்லாமே 30 ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் புதுசாக இருந்தால் 30 ரூபா கொடுத்து வாங்காதீங்க. நல்லா இது வந்து 75 ரூபா. இது வந்து ரேர் வெரைட்டி, ரேர் கலர்னால இது பேரடைஸ் ரோஸ். இது ஃபோட்டோஸ் நான் அந்த சைடில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், விற்கிறேன். இதை நான் விற்கிறேன், என்னோடய நான் வந்து வர வச்சுருவேன். புதுசாக வந்து வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கிறது வாங்காதீங்க. ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு 2-3 ஸ்டெம்மாக இருக்கிற மாதிரி, கிளைகள் இருக்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நல்லா வரும். இந்த வேர் தெரிகிற மாதிரி கொஞ்சம் எடுங்க மண்ணை எடுத்துட்டு, இல்லைன்னா கொஞ்சம் வெளியே வேர் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு புது மண்ணில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆட்டாக இதுவாக இருக்குது பாருங்க, பழ பழ பழம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் சீக்கிரம் வந்து வேர் விடும் நல்லா செடி. இதாகும் இன்னொரு செடி. இது நல்லா இருக்குது மண், வேர் இங்கேயே நல்லா தெரியுது, அதனால் இதை எடுக்க வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். நம்ம நர்சரியில் வந்து டிஏபி எல்லாம் கொடுக்கறதுனால பூக்கள் வந்து பெருசாக பூக்குங்க. நம்ம வீட்டில் வந்து செடிகள் பெருசானா தான் பூக்கள் பெருசாக பூக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன் மந்த் கழிச்சு தான் அதுக்கு வந்து ஃபெர்டிலைசரோ ஃபங்கிசைடோ எது ஒன்றாலும் கொடுக்கணுங்க. இதுக்கு எதுவுமே இப்போ இனிமேல்ட்டு கொடுக்க வேண்டாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் 2 செடி இருக்குது, அதை வச்சு காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுங்க. இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த 4 செடியோட இதுவே இதனுடைய குரோத்து இதனுடைய குரோத்துங்களாம்.